வயசுல இருந்து இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் முடிக்கலாம். வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் BLACKSHEEP EDUIGI இந்தியாவின் முதல் விர்ச்சுவல் எஜுகேஷன் எக்ஸ்போ August 24, 25, and 26 பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெவோ இன்டர்நேஷனல் காலேஜ் சங்கர் ஐஎஸ் அகாடமி கிருஷ்ண ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் டால் புக்கிங் 9566811811 9626655624 உடனே கால் பண்ணுங்க. தமிழ்நாட்டுகளை தமிழருக்கே அப்படின்னு ஏன் சொல்ல தயங்குகிறார்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கே அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறாங்க? இப்ப இது போன்ற ஒரு கோரிக்கை நீங்க முன் வச்சீங்க அப்படின்னா, கர்நாடக மாநிலத்திலேயோ கேரளாவிலேயோ அல்லது மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு விரட்டெடுக்கப்படுவார்களா மாட்டார்களா? இல்ல, இப்படியான ஒரு நிலை இருக்காது. அதாவது இவங்க போய் அவ்வளவு மோசமான நிலையில அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சக நண்பன் வந்து இங்க தான் வந்து படிச்சான், ஆனா அவன் பிறந்தது வந்து மத்திய பிரதேசம் தான். அவனுக்கு வந்து போஜ்புரி தான் தெரியும், இல்ல வேற மொழி தான் தெரியும், தமிழ் அளவா தெரியாது. அவன் தமிழ்நாட்டு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா? சனாதன தர்மத்தை பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய அவர் அந்த போன்ற நிகழ்வுகளை கலந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. அவர் ஏன் கலந்துகிட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். 2026 வந்து நாங்க அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி களமாடுவோம் தான் சொல்லியிருக்காரு. 2026 திமுக பாஜகவோட கூட்டணி கொண்டு யாரா சொன்னாலும் ஏற்பீங்களா? ஆனா இப்போது வந்து திமுக அப்படிங்கிற ஒரு மாநில கட்சி எதிர்கட்சியா இருக்க கூட அவங்களோட கூட்டணியில இருக்கும் போது இந்த வார்த்தையை பதிவு பண்றாங்க. இது சலசலப்பு உருவாக்காதா அப்படிங்கறது என்னுடைய கேள்வி அமைஞ்சது. இது சலசலப்பை நீங்க உருவாக்குறதுக்கு நீங்க ரொம்ப அரும்பாடு படுறீங்கன்னு நினைக்கிறேன். திமுக கட்சியிலே இருக்கிறாரு அந்த முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி திமுக வாயே பேசாம இருக்காங்க, அதை பற்றி பிசிகா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மீது விழுகிறது. இந்துக்களுக்கானவர்கள் தாங்க நாங்க, நாங்களாம் இந்துக்கள் தாங்க அப்படிங்கறத நிறுவுவதற்காகத்தான் அவர் போட்டாரு. இது ஒரு அரசியல் யுக்தி தான். அவர் பதில் சொல்லியிருக்காருங்கிறீங்களா? நீங்க தான் இந்துக்களே நாங்க இல்லைன்றீங்களே. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பெரிதிலும் பெருதிகளை விழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மறைவுக்குரிய திரு ரவிக்குமார் இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். திரு ரவிக்குமார் சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா. தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தினை வந்து சமீபத்தில் ஒரு போராட்டத்தின் மூலமா அறிவிச்சிருக்கிறீங்க. பல தரப்பிலிருந்தும் வரவேற்பு பெற்றிருக்கிறது. ஆனா அந்த போராட்டத்திலும் கூட ஒரு சில விமர்சனங்களை தமிழ் தேசிய அமைப்புகள் முன் வச்சிருக்கிறாங்க. அது உங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த கேள்வியை நான் கேட்டுறேன். தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே அப்படின்னு ஏன் சொல்ல தயங்குகிறார்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கே அப்படிங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தணும்? இது முதல் கேள்வி. இரண்டாவது, புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு ஏன் சொல்றீங்க? இது ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில இருக்கிற எல்லோருக்குமே சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர் இருப்பாங்க, அவங்களுக்கும் அது பொருந்தும். தமிழருக்கே என்ன சொன்னா தமிழ் பேசுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இங்க இருக்கிற தலைமுறை தலைமுறையா இருக்கிற மொழி சிறுபான்மையினரை தமிழர்கள் இல்லை என்று அவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. எனவே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு, தமிழ்நாட்டை இங்கே பிறப்பிடமாக இங்கே வாழிடமாக கொண்டவர்களுக்கு அந்த வேலை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இதில் அவர்களுக்கு நிச்சயமாக உடன்பாடு இருக்காது. ஏன்னா அவங்க இங்கே இருக்கிற மக்களையே தமிழர்கள், தமிழர்கள் அல்லாதவர்கள் என்று பிரிக்கிறார்கள். அப்படி பிரிப்பதிலே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரியான மொழி தூய்மைவாதம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு இந்துத்வா என்பதை போல ஒரு அடிப்படைவாதமாகத்தான் அது போய் முடியும். அது ரொம்ப ஆபத்தானது என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் அப்படின்னு பாதிக்கப்படாமல் சொன்னா, புலம்பெயர்ந்த தொழிலாளர் அதாவது இங்க தமிழ்நாட்டிலிருந்து போய் புலம்பெயர்ந்து வெளிமாநிலங்களுக்கு போய் வந்து திரும்பி வந்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இங்க இருக்கிற சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள்ல வெளி மாநிலத்தவர்களை குறிப்பாக ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலிருந்து இங்கே கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு கொத்தடிமைகளை போல அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால தான் இங்கே உள்ளூர் தொழிலாளர்களை அவங்க வேலைக்கு அமர்த்த மாட்டேங்கிறாங்க. நம்ம தொழிலாளர்களோட அவங்க வந்து ரொம்ப திறம்பட வேலை செய்வார்கள் என்று அர்த்தமோ, அவர்கள் வந்து ஸ்கில்டு லேபர் திறன் பெற்ற தொழிலாளர்கள் என்றோ அர்த்தம் கிடையாது.
அவர்கள் வந்தா வந்து இவங்க இஷ்டத்துக்கு அவங்கள கசைக்கு புழியலாம், இங்கேயே தங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு குறைந்த அளவுக்கு சோறு மற்றும் இடத்த வந்து சுகாதாரமற்ற ஒரு இடத்துல தங்க வச்சுக்கிட்டு அவங்கள சுரண்டலாம் என்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியான சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள் அவங்கள கொண்டு வர்றாங்க. அதை நாம் தடுக்க வேண்டும். அது குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அந்த முழுஅடைப்பு அறிவிக்கப்பட்ட போது புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பல பிற மாநிலங்களைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எனவே அத்தகைய பாதிப்பு திருப்பி வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழிற்சாலைகளில், நடுத்தர தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கே வேலை அமர்த்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதில் எந்த குழப்பமும் இல்லை. தமிழ் தேசிய இயக்கங்கள்னு சொல்ற ஒரு சிலர் வந்து இதில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். இப்போ நீங்க அதை சொல்லியிருந்தீங்க, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ உதாரணத்திற்கு அதுல வந்து தமிழகத்தில் வந்து புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த, ஜார்க்கண்டை சேர்ந்த, ஹரியானாவை சேர்ந்த, குஜராத்தை சேர்ந்த பல சகோதரர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன விதமான வழிமுறைகளை செய்ய சொல்றீங்க? அவர்களை மீண்டும் அவங்களுடைய மாநிலத்துக்கே சென்று அவர்களுடைய மாநிலம் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறீங்களா, இல்ல அவர்களுக்கு இங்கேயே முன்னுரிமை கொடுக்கணுன்ற கோரிக்கை வைக்கிறீங்களா? அதுல உங்க நிலைப்பாடு என்ன? இல்லை, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல எங்களுடைய திட்டம். மிக தெளிவாக சொல்கிறோம், சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளில் பிற மாநிலங்களிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து அமர்த்துகிறார்கள், அது கூடாது. அந்த பணிகள் முழுவதும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பிற மாநிலத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறவர்கள் அவர்கள் மாநிலத்தில் போய் வேலையை தேடிக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா இப்போ பெரும்பகுதி 10 மாநிலங்களில் இப்படியான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. பெரும்பகுதி பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே இந்த மாதிரியான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வந்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து தமிழக வளங்கள் எல்லாம் சுரண்டப்படுது. ஜிஎஸ்டிங்கிற பேரில் நம்ம தான் இந்தியாவில் அதிகமான நிதியை கொடுக்குறோம். ஆனால் வந்து நமக்கு அதில் உரிய பங்கை கூட மத்திய அரசு கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். இங்கே வந்து நமக்கு தேவையில்லாத திட்டங்களை கொண்டாந்து நம்ம தலையில் சுமத்துறாங்களே ஒழிய நமக்கு வந்து வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவுமே இங்கே கொண்டு வருவது இல்லை. இப்படியான நிலையில் அந்த மாநிலங்கள்லேருந்து தொழிலாளர்களை வந்து நாம் சேர்ந்து சுமக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்தந்த மாநில தொழிலாளர்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு போய் அங்கே இப்போ போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து இ பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகள்லாம் ஒன்று திறக்க ஆரம்பிக்கிறவங்கள்லாம் வந்து உடனே அவங்கள இ பாஸ் கொடுத்து இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இங்கே வந்து இருக்கிறவங்க இப்போ வேலை இல்லாமல் பட்டி கிடந்துட்டு இருக்கான், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், அவங்கள வேலை அமர்த்த சொல்லணும். எனவே தமிழக அரசு இதில் ஒரு தெளிவான நிலை எடுக்க வேண்டும். சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை மட்டும்தான் பணிக்கு சேர்க்க வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தால், இதுக்கு சட்டம் தேவையில்லை, இதுக்கு ஆணை பிறப்பித்தாலே போதும், அந்த ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கைகளில் ஒன்றாக நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்போ இது போன்ற ஒரு கோரிக்கை நீங்கள் முன் வச்சிங்க அப்படின்னா கர்நாடக மாநிலத்திலேயோ கேரளாவிலேயோ அல்லது மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு விரட்டெடுக்கப்படுவார்களா மாட்டார்களா? இல்லை, இப்படியான ஒரு நிலை இருக்காது. அதாவது இவங்க போய் அவ்வளோ மோசமான நிலையில் அங்கே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி நம்முடைய தமிழ் மக்கள் போய் அங்கே ரெண்டாந்தர குடிமக்களாக மிக கேவலமான நிலை இருக்காங்க. இன்றைக்கி உதாரணத்துக்கு கேரளாவிலேயே பாருங்கள், மூணாறில் நிலச்சரிவில் அவங்களெல்லாம் 3-4 தலைமுறையாக அங்கே போய் தேயிலை தோட்டங்களில் வேலை செஞ்சு அந்த மாநிலத்தை வளமாக்கியவர்கள். இன்றைக்கி டாட்டா எஸ்டேட்டு தான் வந்து இந்த கண்ணன் தேவன் எஸ்டேட்டை எடுத்து நடத்துகிறாங்க. டாட்டா தான் நிறுவனம் தான் நடத்துகிறாங்க. இன்னைக்கு அவ்வளவு பேர், 83 பேர்கிட்ட வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன அந்த டாடா நிறுவனம் செஞ்சிருக்கே ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் 3-4 தலைமுறையா இருக்கிறவங்கள இருந்து இன்னைக்கு அந்த மூணாறு பகுதியில அந்த லயன் ஒரு அந்த வீடுன்னா பாத்தீங்கன்னா ஒரு சிறையை விட மோசமான நிலையில கட்டப்பட்டிருக்கு அந்த வீடுகள். அதுல வந்து அவங்க வேலை ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அங்கிருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவங்க தெருவில் தான் நிக்கணும். அங்கிருந்து ஒரே ஒரு பேராசிரியர் மட்டும்தான் உருவாகியிருக்காரு. கல்வி கூட வசதி கூட சுகாதார வசதிகள் எதுவுமே கிடையாது. இப்படி போய் அவங்க வந்து அங்கே அடிமைகளாக இருக்க வேண்டிய தேவையே இல்லை. எனவே இங்கேயே வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்தால் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இப்படி பிற மாநிலங்களிலே போய் கொத்தடிமைகளாக கடந்து அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்படாது. எனவே அதை வந்து உத்தரவாதப்படுத்த வேண்டிய தேவை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, தமிழக அரசுக்கு இருக்கிறது. இங்கே இப்போ நீங்கள் 10 மாநிலங்களில் வந்து இந்த சட்டங்கள் போடப்பட்டிருக்க, மேற்கு வங்கத்திலிருந்து போடப்பட்டிருக்கு, கேரளாவில் போடப்பட்டிருக்கு, கர்நாடகாவில் இது மாதிரி சட்டம் இருக்கு, மத்திய பிரதேசத்தில் இருக்கு, இது மாதிரி 10 மாநிலங்கள் இருக்கு. அப்ப அவங்களெல்லாம் நம்ம என்ன விரட்டி அடிச்சுட்டு இருக்கோம்? அத அந்த இடத்துலதான் நான் ஒரு சின்ன முரண்படுறேன். இப்ப அந்த மாநிலங்கள்ல வந்து என்ன மாதிரி சட்டம் போட்டாங்க? மராத்தியர்களுக்குன்னு போட்டாங்களா, அல்லது மராட்டிய மாநிலத்துல வசிக்கக்கூடிய அனைவருக்கும் அப்படின்னு போட்டாங்களா?
இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு விதமா இருக்கு. இப்ப வந்து உதாரணத்துக்கு அரசு பணிகளுக்கு ஒரு மாதிரியாகும், அந்த அதுலதான் பெரும்பகுதி இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிஎன்பிசியோட ரூல்ஸ் இருக்குது, ரூல் நம்பர் 21 இருக்குது. 21ல என்னன்னா, இங்க அரசு பணிகளுக்கு விண்ணப்பிக்கிறவர்கள் தமிழ் தெரிந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் தெரியவில்லை என்றாலும் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்படியான ஒரு ரிலாக்ஸேஷன் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது, இந்த மாநிலங்கள்லாம் கிடையாது. அங்கே அரசு பணிகளில் அவங்க மட்டும்தான் போக முடியும், இவங்கெல்லாம் போகவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது. இல்லை, இப்போ நீங்களே முரண்படுறீங்களான்னு நான் கேட்குறேன். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்களை, கூலி தொழிலாளர்களை மிகவும் குறைந்த செலவிற்கு அதிகமான வேலைகளை வைத்து தமிழக முதலாளிகள் வேலை வாங்குறாங்க. எந்த இடத்துலையுமே தமிழக முதலாளிகளை நோக்கி கேள்வி எழுப்புவது யாருமே இல்லை. அது ஏன்? அதுதான், அதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் வந்து அவங்க கொத்தடிமைகளாக அவங்கள சுரண்டுவதற்காக தான் அவங்கள கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற இதில் எதுலையுமே கிடையாது. இப்போ என்ன, இவங்கள்லாம் ஒரிசா தொழிலாளர்கள் மேலே ரொம்ப நல்லெண்ணம் கொண்டு அவங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு அங்கேருந்து கொண்டு வராங்க. அல்லது ஒரிசா தொழிலாளர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்கில் இருக்குது, இந்த ஸ்கில்லை வந்து வேற யாருமே செய்ய முடியாது தமிழ்நாட்டில், அதனால் அவங்கள கொண்டு வரோம்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் கிடையாது. எல்லாமே அன்ஸ்கில் லேபர், செமிஸ்கில் லேபர் தான் அவங்க வர்றவங்க. அவங்கள வந்து எதுக்கு கொண்டு வராங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக தான். இன்னைக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்குது. ஒரு செமி செர்விட்யூடு, அங்கே வந்து ஒரு அரை அடிமைத்தனம் வந்து பின்பற்றப்படுகிறது. எனவே இந்த கொத்தடிமை, அரை கொத்தடிமை நிலைமை வந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கான பாதுகாப்பு உத்தரப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த தொழிலாளர்கள் வந்து அவங்கவுங்க மாநிலத்தில் அந்த அதுக்கான அவங்கள பாதுகாக்கிற சட்டங்கள் கொண்டு வரப்படணும். இங்கே கூட இந்த மாதிரியான அரை இந்த சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைகளில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்புகளுக்கு உத்தரவாதம் பண்ணணும். அது இப்போ வந்து இந்த இன்னைக்கு வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, எல்லா மாநிலத்து தொழிலாளர்களும் அவங்க திரும்பி ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ திரும்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது திருப்பி அங்கேருந்து கொண்டு வரோங்கிறாங்க. அதுதான், நாங்கள் கொண்டு வராதிங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்குறோம் நாங்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் வாதத்தின் படி பார்த்தா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசாத, கன்னடம் பேசக்கூடிய, மலையாளம் பேசக்கூடிய, தெலுங்கு பேசக்கூடிய, பீகார் பேசக்கூடிய, குஜராத்தி பேசக்கூடிய அனைவரும் வெகு காலமாக இருந்துட்டாங்க அப்படின்னா, அவர்களுக்கு தமிழ்நாட்டு வேலையில முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்ற வரீங்க இல்லையா? அது இல்ல, அதாவது அவங்க கிடையாது. நான் சொல்றது தலைமுறை தலைமுறையாக இங்க இருக்கிறவர்கள், உதாரணத்துக்கு தெலுங்கு பேசுறவர்கள் நாயக்க பிரியல இருந்து இங்க வந்திருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டுல இருந்து 500 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து இங்க வெளி மாநிலத்தவர்கள்லாம் வந்து தமிழ் தமிழர்கள் இல்லைன்னு இங்க வந்து சொல்ற நிலையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அந்த அவங்களுக்கு தான் நாங்க சொல்றேன் தவிர, நீங்க இப்ப வந்து 2 வருஷத்துக்கு முன்னால 3 வருஷத்துக்கு முன்னால அங்கிருந்து கொண்டு வந்து குடியமர்த்தினவங்கள கிடையாது. நான் சொல்றது இங்க இங்கே இருக்கிறவங்க. அதை புரிஞ்சுக்கிறேன், அதை புரிஞ்சுக்கிறேன். ஒரு 20-25 வருஷமா ஒரு கால் நூற்றாண்டு காலக்கு காலங்களுக்கும் மேலாக என்னுடைய சக நண்பன் வந்து இங்கதான் வந்து படிச்சான். ஆனா அவன் பிறந்தது வந்து மத்திய பிரதேசம் தான். அவனுக்கு வந்து போஜ்புரி தான் தெரியும், இல்ல வேற மொழி தான் தெரியும், தமிழ் அளவா தெரியாது. அவன் தமிழ்நாட்டு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அவரு இப்ப அவங்க பல மாநிலங்கள்ல இன்னைக்கு வந்து அந்தந்த மாநில மொழி தெரிஞ்சவர்களுக்கு தான், அங்க பிறப்பிடமா கொண்டவர்களுக்கு தான் அந்த மொழி, அந்த நாட்டை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. இங்க வந்து அந்த மாதிரியான சட்டம் நமக்கு இல்ல. இப்ப இருக்கிற முறையில அவரு அப்ளை பண்ணலாம், இப்ப இருக்கிற டிஎன்பிஎஸ்சியோட ரூல் படி. மறுக்கிறீங்க இல்லையா, அதை நீங்க மறுக்கிறீங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து வெளி மாநிலத்தை இப்போ எல்லா மாநிலங்கள்லயும் இப்போ உங்களை சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல இந்த மாதிரி சட்டம் போடும் போது நீங்க வேற எங்கேயுமே போக முடியாத போது, இப்ப இங்க இருக்கிற வேலையும் வந்து தாரவாத்துட்டு இருக்க முடியுமா? உதாரணத்துக்கு இப்ப நீங்க செய்யறாங்கன்னா அதை நம்மளும் செய்யலாமா? இல்ல, தவறு செய்யறாங்கன்னு இல்ல. இப்ப நீங்க இப்போ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அது தவறு கிடையாது, தவறுன்னு சொல்லல, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டிய தேவை. இன்னைக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புகளை அருகிட்டு இருக்கு, குறைஞ்சுகிட்டே இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாரையும் தனியார் மனம் ஆக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் இருக்கும் போது இப்போ இருக்கிற கொஞ்ச நஞ்ச அரசு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கறதுங்கிறது அரசு நிர்வாகத்தில் வந்து நீங்கள் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய இடர்பாடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நடைமுறை ரீதியாக தான் பார்க்க முடியும். அது அரசு பணிங்கிறது வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம், வெறும் வெறும் வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, அது நிர்வாகத்தையே தீர்மானிக்கிற ஒரு இது விஷயம். எனவே அது மாதிரியான விஷயங்களில் வந்து இது மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்கக்கூடாது இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு. ஏன்னா இங்கே 59% இருக்குங்க. இப்போ இன்னைக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 59 விழுக்காட்டினருக்கு இங்கே வேலை கிடையாது. இப்போ அது மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் போது இது நீங்கள் இருக்க அரசு பணிகளையும் எல்லாத்துக்கும் வந்து இது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த இளைஞர்கள் எங்கே போகிறது? வெளி மாநிலத்துக்கும் போக முடியாது இவன். அப்போ என்ன பண்ணுறது? தற்கொலை பண்ணிட்டு தான் சாவணுவ. அப்படியான ஒரு நிலை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இருக்கிறதையாவது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்குறோம். மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில்
விசிகாவின் தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் எம்பி அவர்களுடைய உறவினர் அக்கா வந்து மரணம் அடைந்தாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாரும் தெரிய வந்தது. அந்த செய்திக்கு பிறகு ஒரு சடங்கு, இறுதிச் சடங்கு நிகழ்வுல வந்து திரு திருமாவளவன் அவர்கள் வந்து பிராமணர்களை வைத்து கொண்டு ஒரு இறுதிச் சடங்க கலந்துகிட்டாரு. ஆனால் சனாதன தர்மத்தை பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய அவர் அந்த போன்ற நிகழ்வுகளை கலந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. அவர் ஏன் கலந்துகிட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி போட்டுச்சு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து பிராமணரை கூப்பிட்டு நடத்தினாராங்கிறது எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு அங்க போகவும் இல்லை. அதற்கான புகைப்படங்கள் எல்லாமே சமூக ஊடகங்களில் வந்து வைரலாகிடுச்சு. இல்லை, நான் அதை பார்க்கல. எனக்கு இதை பத்தி கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அதை பத்தி தெரியாத நான் கருத்து சொல்ல சரியா இருக்காது. நீங்க அது பற்றிய விளக்கத்தை நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே. சமீபத்தில் August 18 திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று முகநூலில் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு புதிய பாராளுமன்றம் கண்டதற்கான திட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலமாக. ஆனால் இந்தியாவுடைய இரண்டாவது தலைநகராக சென்னை அறிவிக்க வேண்டும், மிக முக்கியமாக சென்னையில புதிய பாராளுமன்றத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது எதற்காக இந்த கருத்தை சொல்றீங்க? ஏற்கனவே புதிய பாராளுமன்றம் கட்டுவதற்கான வேலையாடுகள் நடந்துகிட்டு இருக்கு, அதை மறுதளிச்சுட்டு இங்க கட்டணும்னு நீங்க சொல்றீங்கன்னா என்ன காரணம் இருக்கு? இது பிஹைண்ட் த ரீசன் என்ன? இந்தியாவுக்கு இரண்டாவது தலைநகர் வேணுங்கிற கோரிக்கை இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல குறிப்பாக வந்து 50களில் இந்தியாவை வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எழுந்தபோது அப்பொழுதே அம்பேத்கர் வந்து இது தொடர்பாக ஒரு நூலே எழுதியிருக்காரு. அதில் ஒரு சாப்டரே வந்து இந்தியாவுக்கு இரண்டாவது தலைநகர் ஏன் தேவைங்கிறத விளக்கியிருக்காரு. அதாவது இப்போ இருக்கிற தலைநகருங்கிறது பாதுகாப்பானதாக கிடையாது, பக்கத்தில் பகை நாடுன்னு இருக்கிற பாகிஸ்தானுடைய தாக்குதல் எல்லைக்கு பக்கத்திலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீதோஷ நிலையம் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு போவோம். கோடை காலத்தில் கடுமையான வெயில், அதே மாதிரி குளிர்காலத்தில் கடுமையான குளிர். அது மாதிரி எல்லா மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அங்கே வந்து பார்லிமெண்ட்டை அட்டன் பண்ணுறதெல்லாம் கஷ்டமானது இருக்கும். எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்தியாவுக்கு ரெண்டாவது தலைநகர் ஒன்று வேணும். இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலை நீங்கள் வந்து டெல்லியில் நார்த்து கடைசியில் கொண்டு வைக்கும் போது அது வந்து எல்லாருக்குமே சிரமமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து திராவிட நாடு என்கிற கோரிக்கை இங்கே வந்து வலுவாக எழுப்பப்பட்டு கொண்டிருந்த நேரம். எனவே இப்படியான ஒரு கோரிக்கை ஏன் வருதுன்னா, இங்கே தென் மாநிலங்கள்லாம் புறக்கணிக்கப்படுதுங்கிறதுனால தான் அது வருது. எனவே அந்த புறக்கணிக்கப்படவில்லை என்று காட்ட வேண்டும் என்று சொன்னால் அங்கே வந்து ஒரு தலைநகரை உருவாக்க வேண்டும் அப்படின்னு காரணங்களை சொல்லி ஹைதராபாத் அதுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று அவர் சொன்னார். அந்த கோரிக்கை என்பது தொடர்ந்து பல காலம் விவாதிக்கப்பட்டது. அப்புறம் வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு அப்படியே அந்த கோரிக்கை அமுகி போயிடுச்சு. இப்போ வந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்ட நேரத்தில் திரும்பவும் ஹைதராபாத்தை ரெண்டாவது தலைநகராக ஆக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவினரே கோரிக்கை வச்சாங்க. நம்ம கவர்னராக கொஞ்ச நாள் பொறுப்பு வைத்தார முரளிதர் ராவ், அவரே வந்து அந்த கோரிக்கை வைத்தார். இப்போ ஒரு 7-8 முன்னால பார்லிமெண்ட் கூடும் போது 2019 பார்லிமெண்ட்ல ராஜ்யசபாவில் இந்த ஆந்திராவை சேர்ந்தவர் ஒருவர் திரும்பவும் அதை கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு பரிசீலனை இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் இன்னைக்கு அதை சொல்ல திரும்பவும் எழுப்ப வேண்டியிருக்குன்னா, இன்னைக்கு வந்து மாநில அரசுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிச்சு எல்லாத்தையும் மத்தியில் குவிக்கிறாங்க. அது ஜிஎஸ்டியே ஒரு உதாரணம். இன்னைக்கு ஜிஎஸ்டியில் எல்லாத்தையும் நம்ம அள்ளி கொடுத்துட்டு அவங்க கிட்ட போய் பிச்சைக்கு கையேந்திட்டு நிற்கிறோம். அவங்க சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இதுல ரொம்ப அதிகமாக வஞ்சிப்படுது. 1000 கோடி ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. நான் சொல்லிடுறேன். அந்த அது போல இன்னைக்கு நம்மளுடைய அதிகாரங்கள்லாம் வந்து பொதுப்பட்டியலில் இருந்த கல்வியோட அதிகாரம் பறிக்கப்பட்டு இன்னைக்கு ஆரம்ப கல்வி கூட மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி சுகாதாரம் என்பது இப்போ நீங்க பாருங்க, ஒரு கொரோனாவுக்கு தடுப்புக்காக நீங்க ஒரு கருவியை கூட அவங்களுக்கு தெரியாம நீங்க வாங்க முடியாது. இப்போ சுகாதாரம் என்பது மாநில பட்டியலில் இருக்கு, அதை கொண்டு வந்து மத்திய பட்டியல் அவங்க அதிகாரத்துக்குள்ளார கண்ட்ரோலில் கொண்டு போறாங்க. இப்போ ஐசிஎம்ஆர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஆர்டிபிசிஆர் கேட்டு வாங்கணும்னா என்ன ஒரு கொடுமை பாருங்க. இப்படியான ஒரு நிலையில இந்த இரண்டாவது கேபிட்டலுங்கிறது இங்கே வரணும், தென் மாநிலங்கள் அதுக்கு பொருத்தமான இடம் சென்னையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பாராளுமன்றம் கட்டுவதற்கான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இல்லப்பா, அது வந்து இப்போ தேவையில்லைன்னு நாங்கெல்லாம் அங்க வந்து குரல் கொடுத்தோம். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடி நிலையில மிக மோசமா இன்னைக்கு வந்து பொருளாதார சரிவு நடை இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அத்தியாவசியத்துக்கான நிதி கூட உங்களால ஒதுக்க முடியல அப்படின்ற நிலையில இருந்துட்டு நீங்க வந்து ஏதோ 1000 கோடி ரூபாயை செலவு பண்ணி
நாங்கள் வந்து இது மாதிரி என்ன இதை பெற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜபாட்டை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வேணான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ரெண்டாவது பார்லிமெண்ட் அங்கே இருக்கும் போதே ஒரு பார்லிமெண்ட் கட்டடம் ரொம்ப இன்டாக்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. அப்படி இருக்கும் போது அதை வந்து இங்கே கொண்டு வந்து பக்கத்துலேயே நீங்கள் ஒன்று கட்ட வேண்டியதோ, அப்படி கட்டுறதுன்னா நீங்கள் கொண்டு வந்து ரெண்டாவது தலைநகரில் கட்டுங்க. அதை கட்டிட்டு இங்கே இப்போ கொஞ்ச நாள் பார்லிமெண்ட் நடத்தும், இப்போ விண்டர் செஷனில் அங்கே போனீங்களா, அக்டோபர் மாதத்தில் குளிர், பயங்கரமான குளிர், மைனஸ் டிகிரியில் இருக்குது, நாங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுறோம். அதனால வந்து நீங்கள் ரெண்டாவது தலைநகரை இங்கே வந்து உருவாக்கும் போது அங்கே வந்து பார்லிமெண்ட்டை கட்டுங்க, அங்கே நீங்கள் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே கட்டுங்கன்னு சொல்லி கேட்குறோம். மிக முக்கியமா விசிகாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தான் திரு வன்னியரசு அவர்கள். அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து பேசும்போது ஆகஸ்ட் 17 பதிவு செஞ்சிருந்தாரு ட்விட்டர் பதிவில், திருமாவளவன் அவர்களை முன்னிறுத்தி அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கருத்தை எப்படி பார்க்கறீங்க திரு ரவிக்குமார் அவர்கள்? இது ஒரு திரித்து கொடுக்க சொல்லப்பட்ட கருத்து. அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். அது வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் திமுக அணியில் தான் இருப்போம். அதற்கு பிறகு வந்து நாங்கள் வந்து அடுத்த 2026 வந்து நாங்கள் அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி களமாடுவோம்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ வர சட்டப்பேரவை தேர்தலை பற்றி இல்லை, அவர் ரொம்ப தெளிவாகவே அதில் சொல்லியிருக்காரு. இதில் எந்த குழப்பமும் இல்லை. இல்லை, இதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா 2026 வெகு காலம் இருக்க போது, இந்த நேரத்தில் திருமா அவர்களை முன்னிறுத்தி தான் நான் வந்து முதல்வர் வேட்பாளர் நிறுத்துவோம், 2026 நிறுத்துவோம் நீங்கள் சொல்றதே ஏதோ ஒரு வகையில் திமுகவிற்கு ஒரு சைனை கொடுக்குறீங்களா, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கிற தலைவர்கள் வந்து அந்த கட்சியை துவக்கிறது, அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் வந்து தங்கள் தலைவர் ஒரு காலத்தில் முதலமைச்சர் ஆகணும், தங்கள் கட்சி வந்து ஒரு ஆளுங்கட்சியாக ஆகணுங்கிற ஒரு வேட்கை எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் என்ன இருக்குங்கிறது அது வேறு. ஆனால் அப்படி வந்து அங்கே இருக்கிற தொண்டர்களை வந்து நீங்கள் அப்படி அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு இப்படி சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. அவர் தெளிவாகவே சொல்லியிருக்காருல, திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு யாரா சொன்னாலும் ஏற்பீங்களா? இல்லை, நீங்கள் அதை தேவையா இல்லை. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 2021 தேர்தல், இந்த எதிர்வரும் தேர்தல் என்பது ரொம்ப தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு சனாதன சக்திகளை இங்கே கால் ஊன விடக்கூடாது. அந்த விதத்தில் இன்றைக்கு திமுக அணி வலுவாக இருக்க வேண்டியது இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய அளவுக்கே முக்கியம் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த அளவில் நாங்கள் திமுகவோடு தான் இருந்து, இந்த மதச்சார்பற்ற அணியோடு தான் இருந்து தேர்தலை எதிர்கொள்வோம். அது எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு, பன்னியரசும் அதை வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து இப்போ ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாமகவில் அவங்க ஒரு தலைவரை ஒரு தடவை முதல்வர் வேட்பாளர்னு முன்னிறுத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு கூட வந்து திரு விஜயகாந்த் அவர்களே திரும்பவும் நாங்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக ஆக்கோன்னு நேற்று அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் அவங்க கட்சி தொண்டர்களை வந்து வந்து ஊக்கப்படுத்துவதுக்காக சொல்லி, ஏன்னா நாங்கள் என்ன கட்சியை ஆரம்பிக்காதவங்கெல்லாம் முதலமைச்சர்னு பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளார வந்து இன்னைக்கு 20 தாண்டிடுச்சு. அவர் வந்து இன்னைக்கு களப்பணியில இத்தனை ஒரு கால் நூற்றாண்டு நீங்க தேர்தலை பத்தி பேச்சு வர்ற நேரத்துலதான் நாங்க இந்த தேர்தல் இல்லைங்க அடுத்த தேர்தல், ஏன்னா நீங்க எப்பவும் வந்து ஏதாவது கூட்டணியில தான் இருப்பீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இல்லைங்க, இந்த தேர்தல்ல நம்ம கூட்டணியில இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதுக்காகனா இந்த காரணங்களுக்காக அடுத்த தேர்தலில் நிச்சயமாக நம்மளுடைய தலைவரை முதல்வர் வேட்பாளராக நாம் முன்னிறுத்துவோம் அப்படின்னு சொல்றதுங்கிறதுல அதுல என்ன தப்பு? அது என்ன ஒரு பெரிய பாவம் மாதிரி சொல்றீங்க? ஏன் அவருக்கு வந்து அது மாதிரி 2026 ஒரு முதல்வர் வேட்பாளர் சொல்றது கூடவா வந்து ஒரு குற்றம்? இல்ல, அவரை முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கிறதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்துல அது நம்ம தவறு அப்படின்னு நம்ம சொல்ல போறது இல்ல. ஆனா இப்போது வந்து திமுக அப்படிங்கிற ஒரு மாநில கட்சி எதிர்கட்சியா இருக்க கூட அவங்களோட கூட்டணியில இருக்கும் போது இதை வார்த்தையை பதிவு பண்றாங்களே, இது சலசலப்பை உருவாக்காதா அப்படிங்கறது என்னோட கேள்வி அமைஞ்சது. இது சலசலப்பை நீங்க உருவாக்குறதுக்கு ரொம்ப அரும்பாடு படுறீங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்ல, நான் உங்களை சொல்லல, நான் ஊடகங்களை சொல்றேன். அது வந்து அதுக்கான வாய்ப்பே கிடையாது. நாங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய நிலைப்பாடு என்பது வெறும் இடங்களுக்காகவோ வெற்றி வாய்ப்புகளுக்காகவோ கிடையாது. நாங்கள் வந்து எங்களுடைய தலைவராக இருந்தாலும் இந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் கொள்கையில் மிக உறுதியாக இருந்து இன்றைக்கு வந்து இந்த அரசியலை செய்கிறோம். இதில் எவ்வளவு இடர்பாடுகளை நாங்கள் சந்திக்கிறோங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலை பொறுத்தளவில் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இன்றைக்கு சனாதன சக்திகள் எந்த அளவுக்கு திமுக அணியை பலவீனப்படுத்துறதுக்கோ அல்லது திமுக என்கிற கட்சியை பலவீனப்படுத்து அவங்கள ஆட்சிக்கு வராமல் தடுக்கணுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் படும்பாடு படுறாங்கங்கிறது தெரியும். ஏன் இதை செய்கிறாங்கன்னா
இன்னைக்கு இந்தியாவுக்கே வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு குரல் இங்க தமிழ்நாட்டில இருந்தா ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த குரலை நெரிச்சிடணுங்கிறது அவங்களுடைய திட்டம். அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம், துணை போக மாட்டோம். நாங்கள் உறுதியாக இந்த மதச்சார்பற்ற அணியை வலுவாக தேர்தல் களத்தில அவர்களோடு இருந்தான் சந்திப்போம். சமீபத்தில் இது ரவிக்குமார் சார், திருவள்ளூர் மாவட்டம் ஆத்துப்பாக்கம் பகுதியில் அமிர்தம் அம்மாள் அப்படிங்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்மணி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாங்க. அவர்களை இதற்கு முன்னால் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த ஒருவர் வந்து தொடர்ந்து ஒடுக்குமுறை செஞ்சிருக்கிறாரு. அமராதிங்க, நாங்கள் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுங்க, நீங்க வராதிங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப சாதி ரீதியான ஒடுக்குமுறை பண்ணியிருக்கிறாரு. அதற்கு வந்து தொடர்ந்து கண்டனங்கள் எழவே வந்து உடனடியாக அவர் குடியேற்றப்பட்டார், அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது, அவருக்கான உரிய அங்கீகாரமும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி திமுக வந்து பேசல. காரணம் அதுவே வந்து திமுக சார்பானவர்கள் தான் செய்தார்களே, திமுக கட்சியிலே இருக்கிறாரு அந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி திமுக வாயே பேசாம இருக்காங்க, அதை பற்றி வீசிக்கா எதுவும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மீது விழுகிறது. இதுக்கு உங்களுக்கு பதில் என்ன? இல்ல, இப்ப அவங்க பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சாயத்து இதுல இருக்கிற இது மாதிரியான அடக்குமுறைகளை பற்றி தொடர்ந்து திமுக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த உள்ளாட்சி தேர்தல்ல நடத்த முடியாம நான் சொல்றேன் ஒரு நாலு ஊராட்சியில இங்க வந்து பல ஆண்டு காலம் தேர்தல் நடத்த முடியல. கீரிப்பட்டி, பாப்பாப்பட்டி, நாட்டார்மங்கலம், கொட்டக்காட்சிங்கிறது உலக அளவில் வந்து புகழ்பெற்ற ஊர்களா மாறினது. இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு குடியரசுக்கே ஒரு பெரிய சவாலா கேள்விக்குறியா இருந்தது. அந்த நாலு ஊராட்சிகள்லயும் தேர்தல் நடத்தி அந்த ஊராட்சி தலைவர்களை கொண்டு வந்து 2007 வந்து அவங்கள வந்து இங்க சென்னைக்கு கொண்டு வந்து இதே கலைவாணர் அரங்கில ஒரு பெரிய விழா எடுத்து அவர்களை கௌரவித்தவர் கலைஞர் அவர்கள். அப்படி செய்த கட்சி திமுக. அப்படியான ஒரு கட்சி இன்னைக்கு கூட வந்து இப்ப ஜெய கிருஷ்ணாபுரம்ங்கிற இடத்துல வந்து இது மாதிரி ஒருத்தவங்க அவமதிக்கப்பட்ட போது அது உடனே திமுக தலைவர் அவங்க கண்டிப்பா அதாவதுங்க இப்ப நாங்க இப்ப கூட வந்து ஒவ்வொன்னு சிலதை மிஸ் பண்றோம். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமா வந்து டெவலப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதை பத்தி ஏன் நீங்க வந்து அறிக்கை கொடுக்கல அப்படின்னு அதுக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு ஒரு இப்போ இன்னைக்கு இருக்கிற வேகமான ஒரு சூழல்ல இன்னைக்கு வந்து இம்மிடியட்டா நமக்கு கவனத்துக்கு வர்றது உடனே வந்து ரியாக்ட் பண்றோம், ஒரு அறிக்கை கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை தான் ஒரு கட்சியில கொடுக்க முடியும். மற்றது ட்விட்டர்ல அதுல போடுறாங்க. இது இன்டென்ஷனலா செய்யப்பட்டதுன்னெலாம் சொல்ல முடியாது. நாங்கள் எந்த கட்சியுமே அது மாதிரி பலதை மிஸ் பண்றோம். அது மாதிரி அதுல ஒரு மிஸ் ஆயிருக்கலாம். அந்த ஊடகங்கள் எப்பங்க பேசினாங்க? ஊடக ஒரு ஊடகவியலால் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் கண்டனம் கொடுத்தோம். முதல்ல வந்து அங்க வந்து எழுப்புறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அவங்களுடைய மாவட்ட செயலாளர், திரைப்பட இயக்குநராக இருக்கிற கோபி நயினார், அவரு அங்க இருக்கிற வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சேர்ந்துட்டா முதல்ல அவங்க அங்க போய் அந்த பிரச்சனையை முதல்ல கையில் எடுத்தது அவங்க தான். அதை எடுத்து ஒரு ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது முன்னேருந்து நாங்க இருக்கிறோம். அந்த உடனடியாக அது ரிசால்வ் பண்ணப்பட்டது. அவங்க உடனே அங்க வந்து கலெக்டர் தலையிட்டு அந்த உங்களை கொடியத்தை வச்சாங்க. இதுல வந்து இதை வந்து செய்யல அப்படி எப்போ வந்து திமுகவை வந்து ஏதாவது குற்றம் சாட்ட முடியுமா, அவங்கள ஒரு தலித் விரோதியா சித்தரித்து விட முடியுமா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆன ஒரு வேலையா தான் இதை பாக்குறேன். தவிர அவங்க மேல இப்படியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவது சரியானதாக நான் பார்க்கவில்லை. சமீபத்துல பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை சேர்ந்த இளைஞர் அணி தலைவர் வந்து ஒரு ட்விட்டர் பதிவுல ஒரு பிள்ளையார் சிலையை தன்னுடைய மகள் கையில் வச்சிருக்க ஒரு பதிவை போட்டாரு. அது ரொம்ப ஒரு சலசலப்பா ட்விட்டர் பதிவுகள்ல வலைதளங்களை உருவாக்குச்சு. அதற்கான பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. அவரும் ஒரு காரணத்தை ரொம்ப தார்மீக ரீதியாக அவரோட பதிவில் போட்டிருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்துக்களுக்கானவர்கள் தாங்க நாங்களாம் இந்துக்கள் தாங்க அப்படிங்கிறத நிறுவுவதற்காகத்தான் அவர் போட்டார். இது ஒரு அரசியல் யுக்தி தான் அப்படின்னு திமுகவின் அமைப்புச் செயலாளர் RS பாரதியிடம் கேள்வி எழுப்பிய போது அவருடைய பதில் சொன்னார். இது உங்களுடைய பார்வை என்ன? அதான் அவர் பதில் சொல்லியிருக்காருங்கிறீங்களே. நீங்க தான் இந்துக்களே நாங்கள் இல்லைன்றீங்களே. ஆமா, நாங்க இந்துக்கள் இல்லைன்னு சொல்றதை விட இந்துக்கள் எங்களை இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு தலித்துகள் எல்லாம் எப்ப இந்துக்கள்னு சேர்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல எப்ப வந்து சென்சஸ்ன்னு ஒன்னு எடுக்க ஆரம்பிச்சானோ அப்போ 1871 தான் முதல் சென்சஸ் எடுக்க ஆரம்பிக்கப்படுது. இங்க அது வரைக்கும் யாரும் வந்து இந்துங்கிற இதுவே கிடையாது. சூத்திரர்கள்னு வச்சிருக்கவங்க யாரும் இந்துன்னு ஏத்துக்கவே மாட்டாங்க. அப்போ யாருமே அதெல்லாம் சொல்லவே இல்லை. சூத்திரர்கள் சூத்திரர்கள் மற்றவங்க பஞ்சமர்கள் அது மாதிரி தனித்தனியா சாதிகளா தான் வச்சிட்டு இருந்தான். 1871 வந்ததும்
இப்போ முதல் சென்சஸ்ல பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை ஒரு கணிசமா இருக்குது. அப்போ இவங்க தனித்தனியா பிரிக்கும் போது என்னடா இது நம்மளுடைய மக்கள் தொகை கம்மியா போயிடுமான்னு சொல்லிட்டு அப்போதான் அவசர அவசரமா இவங்களெல்லாம் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது வரைக்குமே இந்துக்கள்னு சொல்லப்படல. இப்ப போய் நீங்க வந்து நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க தயவு செய்து நீங்க போய் நம்ம காஞ்சியில சங்கராச்சாரியா இருக்காரு அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு பேட்டி எடுங்க, அவர் வந்து தலித்துகள் எல்லாம் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்றாரா கேளுங்க. அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்கள அசைவம் சாப்பிட்றவங்கள இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னதான் வந்து ஊடகங்கள்லாம் வருது. அப்படி இருக்கும்போது இந்துக்கள்னு வந்து எதை வச்சு நம்ம சொல்றது? இன்னைக்கு சர்டிபிகேட்ல இந்துன்னு சொல்லிக்கிறோம், அது தவிர வந்து நடைமுறையில இந்துன்னு யார் ஏத்துக்கிறாங்க, யாரை இந்துன்னு ஏத்துக்கிறாங்க? இப்ப நீங்க வந்து இந்துன்னு இவங்க எல்லாருமே இந்துக்கள்னு சொன்னால் அவங்கள ஏன் வந்து அர்ச்சகர் பயிற்சி பெற்றவர்களை கூட வந்து கோயிலுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? இந்துக்கள் தானே, இந்துக்கள் தானே, இந்துக்கள் தானே, இந்துக்கள் தானே, இந்துக்கள் தானே. இவங்க எல்லாருமே நீங்க சொல்ற எல்லா மந்திரங்களும் கத்துக்கிட்டு நீங்க சொன்ன எல்லா வந்து ஆகம விதிகளையும் பயின்று அதன்படி தானே அவங்க வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பெரிய கோயில்ல இருக்க, பெரிய கோயில்ல இருக்கவங்களுக்கு யாருக்கும் சர்டிபிகேட் கிடையாது. எத்தனை பிராமணர்கள் அங்க வந்து பூஜை செய்யறாங்க அவங்க எல்லாம் சர்டிபிகேட்டா வச்சிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்கான், ஒரு கல்லூரியில படிச்சு சர்டிபிகேட் வச்சிருக்கான், அவனை வந்து ஏன் நியமிக்க மாட்டாங்கிறாங்க? அவங்க இந்துக்கள் தானே. சோ இது வந்து முழுக்க முழுக்க ஏமாத்துற ஒரு வேலை. இந்துக்கள்னு சொல்லி இவங்கள வந்து அடியாளா வச்சு பயன்படுத்திட்டு ஆகிற ஒரு நடக்கிற ஒரு சனாதன சூழ்ச்சி. கண்டிப்பா சூழ்ச்சிக்கு, இந்த சூழ்ச்சிக்கு தமிழ்நாட்டுல எங்கேயும் இடம் இருக்காது, இந்த பலியாக மாட்டார்கள். இல்ல நான் கேள்வியை முழுசா முடிச்சிடறேன். அதாவது அப்படி இருக்கக்கூடிய நீங்களும் இவ்வளவு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க, ரொம்ப நேர்த்தியா அந்த வாதத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா திமுக எந்த இடத்துலயுமே நாங்களாம் இந்துக்கள் தாங்க, எங்கள்கிட்ட 1 கோடி பேர் இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்காக திமுக பத்தி பேசுனா உங்களுடைய கூட்டணி கட்சி அப்படிங்கிற தார்மீக அடிப்படையில தான் அதை நிரூபுகிறார், மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறார் திரு உதயநிதி. அந்த பிள்ளையார் படத்தை போட்டு நாங்களாம் இந்துக்கள் தாங்க, இந்துக்களுக்கு விரோதி இல்லைங்க அப்படிங்கறத சொல்ல வராரு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க திரு உதயநிதி அவர்கள்? அவர் ஏன் படத்தை போட்டாருங்கிறது அவர்களுக்கு விளக்கம் சொல்லிட்டாருன்னு சொல்றீங்க, அதுக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. இது வந்து திமுக தரப்புல இருந்து அவங்க வந்து அந்த தரப்பை சேர்ந்தவர்களே விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து நான் கூடுதலா விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. இன்னொன்னு, சர்டிபிகேட் அடிப்படையில நீங்க இந்துன்னு சொல்ற எல்லாருமே அது ஆர்குமெண்ட்டுக்கு தான் சொல்றான். இப்ப திமுக இருக்கிறவங்க எல்லாம் இந்து இல்லாம அவங்க எல்லாம் என்ன பார்சியா, எங்க இருந்து வந்துட்டாங்க அவங்க எல்லாம்? அல்ல அவங்க எல்லாரும் சீக்கியர்கள், அவங்க எல்லாம் அவங்க எல்லாருமே இந்துக்கள் தானே. அப்ப நீ இந்துக்கு இந்துக்களே இல்ல, இந்துக்களே இல்லைன்னா யாரு இந்து? அப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு ஒரு கட்சியில இருக்கிற ஒரு 4 பேர், அதுவும் கட்சியில இருக்க அத்தனை பேரும் கிடையாது, அதுல இருக்க ஒரு 10 பேர் மட்டும், 4 பேர் மட்டும்தான் இந்துவா? அந்த கேள்வியை தான் அவங்க எழுப்புறாங்க. அதனால இங்க இருக்கிறவனும் இந்து தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக சொல்ற ஒரு விஷயம். நீங்க சர்டிபிகேட்ல வந்து அதுதானே சொல்லப்பட்டிருக்கு, அதுக்காக தான் அவங்க அதை கேட்கிறாங்க. வாதத்தை அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமா ரவிக்குமார் சார், ரொம்ப இக்கட்டான நேரத்தில் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்ற இணையத்தின் வாயிலாக உங்களுடைய வருகையினையும் கருத்தையும் எங்களுடைய ஆதன் தமிழின் பெருதினும் பெருது நிகழ்வுக்கு அளித்தமைக்காக மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுபோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.